நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது களப்பிரர் காலத்தில் தோன்றின வழக்கம் தான் அப்படிங்கிறத பார்த்தோம் பிரம்மதேயங்களை சோழர்களும் பிராமணர்களுக்கு கொடுத்துருந்தாலும் கூட அதை நில உரிமையாக கொடுக்கல குத்தகை மாதிரி நாங்கள் எப்போ சொன்னாலும் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற நிபந்தனையோட தான் கொடுத்தாங்க அது போக அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாய் சரியான முறையில் செலவழிக்கப்படுதா அப்படிங்கிறதையும் சோழர்கள் வந்து சரி பார்த்தாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கடந்த பாகங்களில் பார்த்தோம் இந்த பாகத்தில் இந்த பிரம்மதேயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காமலே இருந்தால் என்ன எதுக்காக சோழர்கள் அதை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் பிரம்மதேயங்கள் முழு அதிகாரங்களோடு முழு உரிமைகளோடு பிராமணர்களுக்கு வாரி வழங்கப்பட்ட காலமான நாயக்கர் காலத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் சோழர்கள் பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு கொடுக்குறப்போ அந்த பிரம்மதேயம் மேலே இருந்த நில உரிமையை பறிச்சுக்கிட்டு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இதை பார்க்குற சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிரம்மதேயம் கொடுக்கிறதே அவங்க நிப்பாட்டியிருக்கலாமே இனிமேல் பிரம்மதேயமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாமே எதற்கு நில உரிமையை பிடுங்கிக்கிட்டு பிரம்மதேயத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா சோழர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவங்க ஏற்கனவே இருந்த முறைகளை பற்றியெல்லாம் விரிவான ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க அப்படி மேற்கொண்டு பல்லவர்கள் காலத்தில் இருந்த முறைமைகளில் எதெல்லாம் தவறாக இருந்ததோ அந்த முறைகள் அவங்க கைவிட்டாங்க ஆனால் பெரும்பாலும் பல்லவர் கால முறை தான் பயன்படுத்தினாங்க ஆனால் அந்த பல்லவர் கால முறையை ரொம்ப சரியாக பண்ணிவிட்டு எப்படி பயன்படுத்துனா அது வளர்ச்சிக்கு உதவமோ அந்த மாதிரி பயன்படுத்தினாங்க அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் பிரம்மதேய முறை அப்படிங்கிறது இப்போ பல்லவர்கள் காலத்தில் பிராமணர்களுக்கு தானமாக பிரம்மதேயங்கள் கொடுக்கப்பட்டன எல்லா உரிமையும் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த நிலத்தில் வந்து வேற யாரும் காலே வைக்க முடியாது அந்த மாதிரி இருந்தது ஆனால் சோழர்கள் காலத்தில் பிரம்மதேயங்களை கொடுத்தப்போ அது பிராமணர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல அதற்கு மாறாக சில குறிப்பிட்ட நிலங்களை பண்படுத்துறதுக்காக கொடுத்தாங்க அது உன்னுடைய வரலாறு வந்து ரொம்ப பெரிய வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சோழர்கள் தஞ்சை பகுதிக்கு ஆட்சிக்கு வந்தப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேச்சல் நிலம் தான் இருந்தது அங்கே வயலே கிடையாது ஆனா சோழர்களுடைய ஆட்சி காலம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ தஞ்சாவூர் வந்து நெல் கலஞ்சியமாவே மாறுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இது எப்படி அவங்க சாதிச்சாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மேச்சல் நிலத்தை வந்து அவங்க செழுமைப்படுத்தி அதை வந்து வயலா மாற்றினாங்க இப்படி மாத்துறதுங்கிறது வந்து ஒரு எளிமையான வேலை கிடையாது இதுக்கு வந்து முதல்ல அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டி காட திருத்தணும் அப்படி திருத்துறப்ப வந்து அந்த நிலம் வந்து கொஞ்சம் மாசுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை சரி பண்ணி அந்த மாசுபட்ட நிலத்தை பண்ணிவிட்டு ரொம்ப வளம் மிக்க வயலாக மாற்றணும் இப்படி நிறைய காடுகளை வெட்டினதுனால தான் பல்லவர்களுக்கும் சரி சோழர்களுக்கும் சரி காடு வெட்டி அப்படின்னே ஒரு பட்டப்பெயரும் வந்து கல்வெட்டுகளில் காணப்படுது இப்படி ஒரு நிலத்தை திருத்தி முடித்த உடனேயே அந்த நிலத்துக்கு வந்து பொதுமக்களை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னா யாரும் அவங்க இருக்கிற ஊரை விட்டு போக மாட்டாங்க எவ்வளவு வந்து வரி கட்டினாலும் பரவாயில்ல எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோட ஊர் இது தான் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனிதர்களுடைய மனநிலையாக இருக்கும் அப்போது இப்போ புதுசாக உருவாக்குன இடம் வந்து யாருமே இல்லாமல் இருக்குது அங்கே யாரையாவது குடியேற்றணும் இப்போ ஒருவேளை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லா தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு தமிழ் குடும்பத்தை அங்கே வந்து குடியேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போவாங்க அவங்களே வந்து விதைப்பாங்க அவங்களே அறுப்பாங்க அவங்களே சாப்பிடுவாங்க அந்த குடும்பம் மட்டும் அங்கே இருப்பாங்க இதன் மூலமாக அந்த பகுதி வந்து மேம்பாடு அடையாது அதாவது வந்து டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அது வந்து பின்தங்கிய பகுதியாகவே போயிடும் ஆனால் பிராமணர்கள் கிட்டக்க இருந்த ஒரு குணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு உடல் வேலையுமே பண்ண மாட்டாங்க அவங்க வாழ்க்கைக்காக மத்தவங்களை மட்டும்தான் சார்ந்திருப்பாங்க உதாரணமா வந்து ஒரு பிராமண குடும்பம் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம் தேவை அதே மாதிரி அவங்க நல்லா உடை உடுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நெசவாளர் குடும்பம் தேவை அவங்களுடைய பூஜைக்கு பூக்கள் வேணும் அப்படின்னா நந்தவனத்தை பாதுகாக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேற அவங்களுடைய விளக்குகளுக்கு வந்து நெய் வேணும் அப்படின்னா கால்நடைகளை போட்டக்கூடிய யாராவது ஒருத்தவங்க தேவை இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கைக்கு முழுதும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பண்பாடு அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு தான் இருந்தது அப்போ புதுசாக உருவாக்குன இடத்துல ஒரு பிராமண குடும்பத்தை கொண்டு போய் உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தேவையான நபர்களை வந்து அங்கே வர வைப்பாங்க அதன் மூலமாக அந்த பகுதி வந்து மேம்பட்ட பகுதியாக ஒரு எட்டு ஆண்டுகள் மாறிடும் அப்படி எட்டு ஆண்டுகள் அந்த பகுதி மேம்பட்ட பகுதியாக மாறினோடனே வேற எங்கேயாவது இந்த மாதிரி புதுசாக ஒரு நிலத்தை உருவாக்கிருந்தாங்கன்னா அந்த நிலத்துக்கு இந்த பிராமண குடும்பத்தை மாற்றிடுவாங்க இது வந்து கரையோலை முறை மூலமாக நடக்கும் அது ஏறத்தாழ எப்படி அப்படின்னா என்னுடைய தாத்தா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வயலில் வந்து உரம்லாம் பெருசாக போட மாட்டாங்க ஆனால் வயலில் நல்லா விளைச்சல் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பத்து வருஷத்துக்கிட்டக்க ஒரு வயலில் விவசாயம் பண்ணிட்டாங்கப்போ அந்த வயலினுடைய அந்த தனிமங்கள்லாம் குறைஞ்சி மண் சத்தே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த பகுதிக்கு வரக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே வயலில் வந்து இன்னொரு ரெண்டு போகத்துக்கு வந்து விவசாயம் பண்ணலை நீங்கள் வந்து உங்கள் ஆடை இங்கே போட்டு தங்கிக்கங்க அப்படிம்பாங்க அவங்களும் உங்கள் ஆடை போட்டு அங்கே தங்குவாங்க அந்த பகுதியில் இருக்க புல்லெல்லாம் அந்த ஆடுகள் மேயும் அங்கேயே புழுக்க போடும் அங்கேயே சிறுநீர் கழிக்கும் அந்த வயலை அது வந்து பயன்படுத்திக்கும் இப்படி பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆடு மேய்க்கிறவங்க அந்த இடத்த விட்டு போகிறப்போ அந்த நிலத்துக்கு உரிமையாளராக இருந்தவங்க தான் அவங்களுக்கு காசு தருவாங்க கேட்குறப்ப அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் என்னங்க ஆடு மேய்க்கிறவர் அந்த நிலத்தை பயன்படுத்திக்கிட்டாரு அப்போ ஆடு தானே நிலத்துக்காரருக்கு காசு தரணும் அதை விட்டுட்டு எதுக்கு நிலத்துக்காரர் வந்து ஆடு மேய்க்கிறவருக்கு காசு தந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு மேய்க்கிறவங்க இங்கே தங்கியிருந்த காலகட்டத்தில் அந்த ஆட்டினுடைய புழுக்கையாக இருக்கட்டும் சிறுநீராக இருக்கட்டும் அந்த மண்ணில் நிறையா படர்ந்து உரமாக மாறிடும் அடுத்த பத்து வருஷத்துக்கு அந்த மண்ணில வளம்ங்கிறது குறையவே குறையாது இப்போ ஆடுகளை தங்க வைத்து மண்ணை வந்து ஒரு வளம்மிக்க மண்ணா மாற்றுற மாதிரி பிராமணர்களை பயன்படுத்தி தங்களுடைய புது பகுதிகளை சோழர்கள் வந்து வளம்மிக்க பகுதியாக மாத்தினாங்க இவ்வளவுதான் நடந்தது பொதுவாக தமிழ் அரசர்களை பிராமணர்கள் பயன்படுத்தி கொண்ட வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா பிராமணர்களை தமிழ் அரசர்கள் பயன்படுத்தி கொண்ட வரலாறு அப்படிங்கிறது சோழர்களுக்கு மட்டுமே உரிமையான வரலாறு சோழர்கள் காலத்தில் அவங்க பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம்ங்கிறது அவங்களுக்கு உரிமையான நிலம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அரசர்கள் சொல்கிற உடனேயே அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து வெளியேறிடும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம பார்க்குற பிரம்மதேயங்கள்லாம் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் எப்போ உருவாச்சு பிரம்மதேயத்தில் குடியிருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அந்த நிலத்து மேலே அந்த நில உரிமைங்கிறது எப்போ ஏற்பட்டது இந்த தப்பை செஞ்சவங்க யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதற்கான விடையாக கிடைக்கக்கூடியது தான் நாயக்க அரசர்களுடைய பெயர்கள் நாயக்க அரசர்கள் சோழர்களினுடைய கரையோலை முறையை எப்படியெல்லாம் சிதைச்சாங்க சோழர்கள் கரையோலை முறையில் கொடுத்திருந்த பிரம்மதேயங்களை அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில் கல்வெட்டுகள்லேயே இருக்கு ஒரு கல்வெட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா விஜயநகரின் பிரதிநிதியாக அப்போ இருக்க சோழ பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மகா மண்டலேஸ்வரன் திருமலை ராயன் அப்படிங்கிற ஒரு அரசர் சோழர்கள் காலத்தில் பிராமணர்களுக்கு கரையோலை நிலமாக கொடுக்கப்பட்ட பிரம்மதேயங்களை கரையோலை முறையற்ற முழு உரிமை கொண்ட நிலங்களாக மாற்றி கொடுத்தார் அப்படிங்கிற செய்தி தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுகள்லேயே காணப்படுது சோழர்களாக இருக்கட்டும் அல்லது பல்லவர்களாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட நலத்தை பிராமணர்களுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று அது அவங்க சொந்த நலமாக இருக்கணும் அல்லது அவங்க யார்கிட்டையாவது விலைக்கு வாங்கின நலமாக இருக்கணும் அதை தான் தானம் கொடுத்தாங்க ஆனால் பின் வந்த நாயக்கர் கால தானத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க தானம் கொடுத்தாங்கன்ற செய்தி இருக்கே தவிர அந்த நிலத்தில் இருந்த மக்களுக்கு அதுக்கான இழப்பீடு கொடுத்தாங்க அப்படின்னோ அந்த நிலத்தை வாங்கினாங்க அப்படின்னும் எந்த செய்தியும் இல்லை இதனால் நாயக்கர்கள் வந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை அந்த மக்களோட அனுமதியே இல்லாமல் கூட பிரம்மதேயங்களாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இது எல்லாம் போக சோழர் காலமாக இருக்கட்டும் அல்லது பல்லவர் காலமாக இருக்கட்டும் ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிராமணருக்கு அதற்கான தகுதி இருக்குதா அப்படின்னும் இந்த நிலத்துக்கு தானம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா அது வந்து ஒரு வளர்ந்த பகுதியாக இல்லாம இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தா தானம் கொடுத்தாங்க ஆனா நாயக்கர் காலத்துலதான் முதன் முறையாக தங்களுடைய மத நம்பிக்கைகளினுடைய அடிப்படையில் ஒரு நபருக்கு தகுதி இருக்கான்னு பார்க்காம நில தானம் கொடுத்தது அப்படிங்கிறது அதிக அளவில் நடந்தது இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஊவேசா அவர்களை பத்தி ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கும் தமிழ் தாத்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஊவே சாமிநாத ஐயர் அப்படிங்கிறது அவருடைய முழு பெயர் இதில் வந்து ஊ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்க போனா உத்தம தானபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரை தான் இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து குறிக்குது இந்த உத்தம தானபுரத்தை தான் ஊவேசா அவர்கள் அவருடைய முன்னோர்கள்லாம் சுமார் இரநூறு ஆண்டுகளாக அந்த உத்தமதானபுரத்துல தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ தனது சொந்த கதையான என் சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த உத்தமதானபுரம் எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாறை ஊவேசா அவர்கள் எழுதியிருக்கிறாரு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சு பாருங்க அந்த வரலாற்றினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா காலத்தில் காலத்திலிருந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சாவூர் பகுதியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அரசர் பாபநாசம் பகுதிக்கு வர்றார் வர்றப்போ அன்னைக்கு விரதம் அப்படிங்கிறத மறந்துட்டு அவர் வாயில வெத்தலை பாக்கு போட்டு மென்றுகிட்டு இருக்காரு அப்போது ஒரு நபர் வந்து ஒரு பிராமணர் வந்து என்னங்க விரத தண்ணிக்கு நீங்கள் போய் வாயில் வெத்தலை பாக்கு போட்டு மென்றுக்கிட்டு இருக்கீங்களே மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே தான் ஞாபகம் வருது விரதம்னா நம்ம வந்து பச்சை தண்ணி தவிர எதையுமே தொடக்கூடாது இப்போ நம்ம வாயில் வந்து தாம்பூலம் போட்டோமே இதனால் விரதத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருமோ அப்படின்னு அவர் பயப்படுறாரு உடனே அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு நான் தெரியாமல் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன் இதுக்கு என்ன வந்து விமோச்சனம் என்ன பண்ணால் பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்குறப்போ அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் யோசித்து ஒரு தீர்வு சொல்கிறாங்க என்ன தீர்வு அப்படின்னா இந்த பகுதியில ஒரு நாற்பத்தெட்டு பிராமணர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த வீட்டையும் நிலத்தையும் அவங்க தலத்து தலைமுறையா வச்சுக்கலாம் அப்படின்னு தானமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக இன்னைக்கு நீங்க வெத்தலை போட்ட அந்த தோஷங்கிறது உங்களை விட்டு போயிடும் அதனால நீங்க பிராமணர்களுக்கு இப்படி ஒரு தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அந்த அரசரும் பாபநாசத்துக்கு பக்கத்துல உத்தம தானபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை உருவாக்கி நாற்பத்தெட்டு பிராமணர்களுக்கு நிலத்தையும் கொடுத்து வீடுகளையும் கட்டி கொடுத்து வாழ்வாதாரங்களையும் பெருக்கி கொடுத்தார் அப்படியாக நிலம் பெற்ற அந்த பிராமணர்களோட பரம்பரையிலிருந்து வந்தவன் தான் நான் அப்படின்னு உவேசா அவர்கள் ஒரு செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாகவே இதை வந்து வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்காரு உவேசாவின் முன்னோருக்கு இந்த மாதிரி நிலத்தையும் வீட்டையும் தானமாக கொடுத்தது எந்த அரசர் அப்படின்னு பார்க்க போனா அவர் சொல்றப்போ சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூர் சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசர் அப்படின்னு சொல்கிறாரு இந்த தொடரை உவேசா எழுதின காலகட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் எழுதியிருக்காரு இதற்கு ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாக யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரினுடைய வரலாற்றில் சோழர்களோட ஆட்சி விழுந்ததுக்கு பின்னாடி தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ஆண்ட இரண்டாவது பெரிய அரச வம்சம் நூத்தி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு தஞ்சாவூரை ஆட்சி செஞ்ச அரச வம்சம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் அதாவது உவேசா சொன்ன அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர்ல ஆட்சியில் இருந்த அரச வம்சம் அப்படிங்கிறது தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களுடைய அரச வம்சம் தான் அந்த அரச வம்சத்துல இந்த மாதிரியான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அதிகமாக நம்ப கூடிய மன்னரா யார் இருந்தாரு அப்படின்னு பாக்குறப்போ விஜயராகவ நாயக்கர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவர் வந்து ஒரு தீவிர வைணவ பக்தர் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலசுவாமி கோயிலேயே பழியாக கடந்தார் தனது வாழ்நாள் முழுக்க கோயில் பணிகளில் தான் அவர் வந்து அதிக காலத்தை செலவிட்டிருக்காரு மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி மேலே வச்சுருக்கிற பாசத்தின் காரணமாக தன்னுடைய மகனுக்கு மன்னார்தாசன் அப்படின்னு பேர் வச்சவர் வந்து இந்த விஜயராகவ நாயக்கருங்கிற அரசர் தான் உவேசாவின் முன்னோருக்கு நிலத்தையும் வீடுகளையும் கொடுத்த அந்த அரசர் தஞ்சாவூர் நாயக்க மன்னரான விஜயராகவ நாயக்கராக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அந்த அரசராக இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த அரசருக்கு முன்னாடி இருந்த ஏன்னா இவர்தான் வந்து கடைசி நாயக்க மன்னர் தஞ்சாவூர் ஆட்சி பண்ணவங்கல்ல இவருக்கு முன்னாடி இருந்த ஏதாவது ஒரு நாயக்க மன்னர் அந்த நிலங்களையும் வீடுகளையும் கொடுத்திருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கே தவிர வேறு எந்த அரசர்களும் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை தமிழர்கள் கிட்டக்க பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படிங்கிற அந்த சொல் வழக்கு இன்னைக்கு வரைக்கும் காணப்படுது ஒரு பிச்சை போடுறதா இருந்தா கூட அது யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்து அந்த நபரை அதை சரியா பயன்படுத்துவாரா அப்படின்னு பார்த்து பிச்சை போடுறதுதான் நம்முடைய மரபு அப்படி இருக்கிறப்போ நிலத்தையும் வீட்டையும் தானமாக கொடுக்கறதுனா அவங்க கண்டிப்பாக யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்து தான் கொடுத்துருக்காங்க தகுதிகளின் அடிப்படையில் தான் தமிழ் அரசர்கள் வந்து தானங்களை கொடுத்துருக்காங்க ஆனால் பின்வந்த விஜயநகர அரசர்கள் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு அரச மரபையும் சேராதவங்க எந்த ஒரு அரச தர்மத்தையும் அறியாதவங்க அதனால பிராமணர்கள் சொன்னது தான் தர்மம் அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாக நம்பினாங்க பிராமணர்கள் கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க இதன் விளைவாகத்தான் கரையோலை முறை அப்படிங்கிற ஒரு முறையே அழிஞ்சு போயிட்டு நில மேம்பாட்டு திட்டமாக இருந்த பிரம்மதெயம் அப்படிங்கிறது பிராமணர்களுடைய மேம்பாட்டு திட்டமாக மாறிச்சு ஆனால் சில வரலாற்று ஆய்வாளர்கள் இப்போது வேல்சாமி மாதிரியான சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே மூடி மறைச்சிட்டு சோழர்கள் காலத்தில் தான் நிறைய பிரம்மதயங்கள் கொடுக்கப்பட்டது இதன் மூலமாகத்தான் வந்து பிராமணர்களுக்கு நிறைய நிலம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் மேலே சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் நிலம் கொடுத்தாங்க வேற யாருக்குமே அவங்க நிலம் கொடுக்கல தமிழக அரசர்கள் யாரும் பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்த மாதிரி வேற யாருக்குமே வந்து தனிநபர்களுக்கு நிலம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ வேல்சாமி வந்து இந்த குற்றச்சாட்டை தன்னுடைய முகநூல் பதிவுல கூட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத தனிநபர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களிடம் இருந்து பார்ப்பனர்கள் போல நிலம் பெற்று கொண்டார்கள் என்பதை குறிப்பிடுகின்ற சான்றுகள் எவற்றையாவது தோழர் மணியரசன் அவர்களோ தோழர் செந்தமிழன் அவர்களோ காட்ட முடிந்தால் தமிழ் உலகத்திற்கு மிக பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு உண்மையாகவே வரலாறு படித்தவங்க வரலாறு பத்தி நல்ல ஒரு முன்னறிமுகம் இருக்கிறவங்க அதை பார்த்தாங்க அப்படின்னா இந்தாங்க பட்டியல் அப்படின்னு கொடுத்துட முடியும் ஆனா வரலாறு பற்றி தெரியாத நபர்கள் இதை பார்க்குறப்போ இப்படி சொல்லியிருக்காரு வேற யாருக்குமே அவங்க தானம் கொடுக்கல போல பிராமணர்களுக்கு மட்டும் தான் தானம் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிப்பாங்க இன்னொரு வரலாற்று ஆய்வாளரான மாரிராஜன்கிறவரு போ வேல்சாமி கேட்ட கேள்விக்கான பதிலை வந்து கொடுத்துருந்தாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க போனா ராஜராஜன் கொடுத்த ஆனைமங்கலம் செப்பேடு பார்ப்பனர்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது அல்ல ராஜேந்திர சோழன் கொடுத்த திருவாலங்காடு செப்பேடு பார்ப்பனர்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டது அல்ல சிம்மவர்மன் கொடுத்த பள்ளன் கோயில் செப்பேடு பார்ப்பனர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல இப்படின்னா அவர் அவருடைய பட்டியலை குடிப்பிட்றாரு இதெல்லாம் போக தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னாலே மருத்துவ ஆய்வுகளுக்காக ஆரப்பால் அப்படிங்கிற ஒரு ஊரை மருத்துவ பேரு அப்படிங்கிற ஒரு மருத்துவ தானமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிய வருது வரலாறு தெரிந்த நபர்களுக்கு அனைத்து நபர்களுமே வந்து அரசர்களிடந்து தானம் பெற்றாங்க அதே மாதிரி பிராமணர்களும் தானம் பெற்றாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும் பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுப்போம் அப்படின்னு தமிழக அரசர்கள் வந்து சொன்னது கிடையாது தானம் அப்படிங்கிறது யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல கொடுக்க முடியும் அப்படி பார்க்குறப்போ பிராமணர்கள் காலந்தோறும் அரசர்கள் கிட்ட வந்து எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தான் நமக்கு இதுலேருந்து இருந்து தெரிய வரக்கூடிய முதல் செய்தியாக இருக்கு அப்படி கேட்ட நபர்கள்ல யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்த்து பல்லவர்களும் சோழர்களும் அவங்களுக்கு நிலம் கொடுத்தாங்க ஆனா யார் கேட்டாலும் அவங்களுக்கெல்லாம் நிலத்தை தூக்கி தூக்கி கொடுத்தவர்களாக நாயக்க மன்னர்கள் தான் இருக்கிறாங்க தமிழர்களுடைய சொந்த வரலாறு பற்றி தமிழர் அல்லாதவர்கள் உங்கள் கிட்டக்கு வந்து திருச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க தமிழக வரலாறில் ஒரு குறிப்பிட்ட சொல் பல்வேறு காலகட்டங்களில் புழங்கி இருந்தது அப்படின்னா காலகட்டங்கள் மாறுறப்போ அந்த சொல்லுக்கான அர்த்தமும் மாறிக்கிட்டே இருக்குது அதனால் பல்லவர் காலத்தில் ஒரு வார்த்தைக்கு இந்த அர்த்தம் இருந்தது அதனால் சோழர் காலத்துலேயும் அதே அர்த்தம் தான் அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க சோழர் காலத்தில் உண்மையாகவே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருந்தது அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அதற்கு பின்னாடி நம்பலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க அப்படி வந்தோன்னா மட்டும்தான் நம்முடைய வரலாறை நம்மளால் பாதுகாக்க முடியும் தமிழக வரலாறை பொறுத்தவரை தமிழக வரலாற்றின் ஆய்வுகளையும் நூல்களையும் எழுதியவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழர் அல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா அந்த நபர்கள் தங்கள் சொந்த இனத்தினுடைய வரலாறை எழுதாமல் தமிழர்களோட வரலாறை எழுதியிருக்காங்க தங்கள் சொந்த இனத்தை பத்தி வாயையே திறக்காம இருந்துகிட்டு தமிழ் அரசர்களை பத்தி அவங்க மேடை மேடையா பேசியிருக்காங்க அப்போ இது பெரும்பாலும் உள்நோக்கம் உள்ள செயலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால கவனமா இருங்க தமிழர்கள் தங்கள் வரலாற்றை எந்த அளவுக்கு மீட்டமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மீட்டமைப்போம் அப்படி அந்த மீட்டமைப்பு பணியில் உங்களால பங்கேற்க முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் தமிழர்களுடைய வரலாற சீரழிக்கிற ஒரு பணியிலையாவது பங்கேற்காம இருங்க இப்படி தவறான வாதங்களை யாராவது முன் வச்சாங்க அப்படின்னா அதை உடனே பகிர்றது பத்து பேருக்கு சொல்கிறது இங்கே பாரு ராஜராஜன் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது இங்கே பாரு சோழர்கள் வந்து பிராமண அடிமைகள் அப்படிங்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படி சொல்கிறது எப்படின்னா எங்கள் அப்பா திருட எங்கள் தாத்தா அயோக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு நிகரானது இப்படி ஒரு தப்பை ஆரியர்களோ அல்லது தெலுங்கர்களோ தமிழ்நாட்டில் பண்ணுறதே கிடையாது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய வரலாறு சம்பந்தமாக வாயே திறக்காம தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறுல எவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது அப்போ அவர்களுடைய வரலாற்றை மேம்படுத்தி காட்ட முடியாது அப்படிங்கிற நிலைமையில பிறரோட வரலாற்றை கீழ வந்து இழுத்து அவங்க வரலாற்றுக்கு இணையா மாத்துறதுக்கான முயற்சிகள்ல தான் அவங்க இருக்கிறாங்க அந்த முயற்சிகளுக்கு தயவு செஞ்சு பலியாகாதீங்க வரலாறு குடித்த மிக தெளிவான காணொளிகளுக்கு காணொலிகளுக்கு பகம் வலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்